இன்றைக்கி நாலு முக்கிய பிரச்சனைகளுக்கு பதில் பார்க்க போகிறோம். உடல்நல பிரச்சனை ஒன்று, பண பிரச்சனை ரெண்டாவது, குடும்ப பிரச்சனைகள் மூணாவது, வேலையில் பிரச்சனைகள் நாலாவது. இந்த நாலும் மேஜர். இது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேஸ் திஸ், எல்லாருக்கும் இது இருக்கும். சங்கீதம் 119:26 தாவீது ராஜாவுக்கு இந்த பிரச்சனை வந்த மாதிரி தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, என் வாழ்க்கையை பற்றி உமக்கு கூறினேன், என்னை பற்றி எல்லாம் சொன்னேன், ஐ போர்ட் அவுட் மை ஹார்ட், பட் யூ லிசன் டு மீ, நீர் எனக்கு பதிலளித்தீர், என்னை கேட்டீர், எல்லாம் டீச் பண்ண, எனக்கு வழியை காட்டும், ஷோ மீ த பாத்வே. 119 சங்கீதத்திலிருந்து பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் எடுத்து நம்ம லைஃப்க்கு நீ அப்ளை பண்ண போகிறோம். பிரச்சனைகளுக்கு பூரா பதில் கத்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது. ஆனால் நம்ம கண்ட இடத்துக்கு ஓட வேண்டியதில்லை, கண்டவங்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை, அலைய வேண்டாம், கர்த்தட்ட பதில் இருக்குது. உடல் பிரச்சனையை பற்றி பேசுவோம். அது சின்ன நோய் வந்தாலும் சரி, பெரிய நோய் வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, லேசாக ஒரு காய்ச்சல் அடித்தாலும் சரி, இப்போ எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் எதுக்கு எடுத்தாலும் பயந்துடுறான், பயப்பட வேண்டாம். பெரிய நோய் வந்துச்சுன்னா பயம், டாக்டர்களை நம்ம கடவுளாக்கிடுறோம், லேப் ரிப்போர்ட்டு அது இது, எக்ஸ்ரே, ஐயோ ஐயோ இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேனு, பயம் பயங்கரமாக உரிக்கிறோம் நோய் வந்துருச்சுன்னா. பண பிரச்சனை அடுத்தது, வேலை இல்லாமல் இருக்கிறது, வருமானமே இல்லாமல் இருக்கும், கடன்கள் ஜாஸ்தி, இல்லை பணம் இருக்கிற பணம் பத்தமாட்டேங்குது. குடும்ப பிரச்சனை, உறவினர்களுக்குள்ள சண்டை, கணவன் மனைவி சண்டை, குழந்தைகளோட பிரச்சனை, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி வேலைக்கு போகும்போது அங்கே பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை, வேலையிலையும் பிரச்சனை. நம்ம நாளையும் ஒவ்வொன்றா எப்படி கர்த்தர் பதில் சொல்கிறார், எப்படி நமக்கு பதில் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, உடல் பிரச்சனை, எப்படி ஹெல்த், நம்முடைய வியாதி, சிக்னஸ், இது நம்மளை ஒரு வழியாக்கி விட்டுரும். பல்லு வலி வந்தாலும் சரி, காது வலி வந்தாலும் சரி, கால் வலி, மூட்டு வலி, வயிற்று வலி, எது வந்தாலும் ஒரு பயம் வந்துடுறோம். இங்கே ஒன்று சீலை நெஞ்சுக்கிட்ட பிடிச்சிச்சின்னா ஒரு பயம், ஐயோ கேஸாக இருக்குமோ, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ. இந்த எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸை என்ன சொல்லுது, மனசு ரொம்ப முக்கியம்னுது. பிளட் ப்ரெஷர் வர்றது காரணமே ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, என்ன அழுத்தம், அப்படி மன அழுத்தம் அப்படின்றாங்க. என்னது ஹார்ட் அட்டாக்கை நீங்கள் சசரக்கூடாது, ஓ ரொம்ப சந்தோஷமான செய்தியும் சொல்லிடாதீங்க, துக்கமான செய்தியும் சொல்லிடாதீங்க, சிந்து போயிடும் ஆமாம். அப்போ உடல் நலமும் நம்ம மனநலமும் சேர்ந்து தான் வருது. இது எப்படி பைபிளில் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுது, மகிழ்ச்சி நல்ல மருந்து, துக்கமோ நோயை போன்றது. துக்கமாக இருந்தீங்கன்னா, சேடாக இருந்தீங்கன்னா, கவலைப்பட்டீங்கன்னா, வருத்தப்பட்டீங்கன்னா, ஓன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதே நோய், நீங்களே நோயை வர வச்சுக்கிறீங்க. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறவனுக்கு நோய் வரக்கூடாது, வராது. அதுதான் இன்னொரு நீதிமொழி பார்ப்போம், 4:22, என்னை கவனிக்கிறவர்களுக்கு எனது போதனைகள் வாழ்வை தரும், எனது வார்த்தைகள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இது சும்மா போட்டிருக்கு நினைக்காதீங்க, நீதிமொழியில் இருக்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸு அதுக்கு ஒத்து வர்றாங்க, அவங்க ஆமாம் அப்படின்றாங்க. பைபிளில் கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை கவனிச்சின்னா என் வார்த்தைகள் உடனுக்கு நல்லது, ஆரோக்கியத்தை தரும். அடுத்தது அதே வசனம் என்ன சொல்லுது, உன் எண்ணங்கள், ஹவ் யூ திங்க், அதில் நீ எச்சரிக்கையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் உனக்கு போட்டிருக்கு. உன் எண்ணங்கள் உன் வாழ்வை கட்டுப்படுத்தும். நீதிமொழிகள் 17:22 வந்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது நல்ல மருந்து, துக்க நோயை போன்றது, பார்த்தோம்ல. சரி, எதமையா, ஐம் சாரி, நெகமையா 8:10 வரும், அதில் அது என்ன சொல்லுது, சாப்பாடை ரெடி பண்ணுங்க, அதை கொண்டு போய் யாருக்கு கொடுங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதுதான் கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களுக்கு, அதுதான் உங்கள் பலம். நகர்களுக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், மகிழ்ச்சி உடலில் சிக்னஸ் வராதபடி காத்துக்கிட்டே வரும்,
ப்ரிவென்டேட்டிவ் அது, வருமுன் காப்போம். ஆனால் துக்கம் இருக்க நீ நோயை கூப்பிட்டு 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 காசு கொடுத்து வாங்குறது. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நேமே என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சாப்பாட்டை பகிர்ந்து கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுங்க, இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. பண பிரச்சனையை பற்றி கொஞ்சம் ரெண்டாவது, நம்ம திமுத்தியில் பவுல் அழகாக எழுதியிருக்கார். ஆறாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, உலகத்திலே நம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். போதும் என்கிற மனம்தான் நம்ம முக்கியம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் அது போதும் இருந்து இருக்கணும் நம்ம. ஆனால் பணக்காரனாகணும்னு விரும்புகிறான் நிறைய பேர். நான் இப்படி இருக்கணும்னு அப்படி இருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்க நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீன்னா உனக்கு பிரச்சனை தான், நீ மாட்டிக்கிட்ட. என்ன மாட்டிக்கிட்ட? சோதனையிலையும் கண்ணியிலையும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழுத்துகிற மதியேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, அதை மாட்டிக்குவான் போய். அதனால் சிலர் விசுவாசத்தை விட்டு கூட நல்லி போயிட்டாங்களாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டு ஓடிடு, நீ தேவனுடைய மனுஷனே இதெல்லாம் விட்டு ஓடிடு. நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு. இதை நாடாமல் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்கார அப்படி இருக்கான் அது இருக்கான் நான் அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்க முடியும் நினைக்காதீங்க. போதும்ன்ற மனசு நமக்கு வந்துச்சுன்னா பண பிரச்சனை தீர்ந்து போகும். குடும்ப பிரச்சனைக்கு வருவோம். இப்போ குடும்ப பிரச்சனை எப்படி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உறவினர்களுடைய பிரச்சனை. நீதிமொழிகள் 11:21 என்ன சொல்லுது, ஒருவன் தன் குடும்பத்துக்கு துன்பமாக இருந்தானா, அந்த துன்பத்துக்கு காரணமாக இருந்தால் அவன் எதையும் பெறமாட்டான் கர்த்தர்ட்டிருந்து. அப்புறம் என்ன அர்த்தம், நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு விசாரி கேட்குறோம் கேள்விப்படுறோம், குடி குடிச்சுப்பிட்டு என்னத்தையா பேசுறது, எல்லாத்தையா உடைக்கிறது, அப்புறம் அடிக்கிறது எல்லாத்தையும், அப்புறம் வேலைக்கு போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணி குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே சிலர் இருக்காங்க. இது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பைபிளில் இருக்கிறபடியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா, இப்போ கௌரவமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இப்படி போதனைகள் நிறையா இருக்குது. தீத்து 2:2-10 வரைக்கும் படித்து பாருங்கள். அதில் அவருக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணணும், விமன் எப்படி பிஹேவ் பண்ணணும், வீட்டில் இருக்க பொம்பளை எப்படி பிஹேவ் பண்ணணும், ஆம்பளை எப்படி பிஹேவ் பண்ணணும், பையங்க சின்னவங்க எப்படி வாலிபர்கள் எப்படி எல்லாம் இருக்காது. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராது, சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் சுயநல காரியமாக, நான் எனக்கு இது வேணும், நீ இப்படி செஞ்சினா அப்படி தான், இப்படியானா அப்படி தான். அதாவது நம்ம வந்து பிசாசின் மக்களாக வீட்டில் இருந்தோம்னா எப்படி சமாதானம் வரும், எப்படி சமாதானம் வரும்? இப்போ நாலாவது வேலை பிரச்சனையை பார்ப்போம். இந்த வேலையில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த வேலையில் ஒன்று வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையை சரியாக செய்கிறதில்ல, வேலை பிடிக்கலைன்னு சொல்கிறது, அப்புறம் வேலையில் திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:9 என்ன சொல்கிறது, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன்னா அழிவு, அவன் அழிவுக்கு பிரதர். இதில் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு, நீதிமொழிகள் 14:23 கடினமாக உழைத்தால் நீ சம்பாதிப்ப, ஆனால் நீ பேசிக்கிட்டே இருந்தா ஏழையாயிருப்பேன். 2 Thessalonians 3:10-12 என்ன போட்டிருக்கு, ஒரு மனிதன் வேலை செய்யாவிடல் அவன் உண்ணக்கூடாது. சாப்பிடக்கூடாதியா? இதுதான் அவர் சொல்லி பால் சொல்லியிருக்காரு. வேலை அவன் போகலைன்னா அவனுக்கு சாப்பாடு போடாதீங்க, அவன் சாப்பிடக்கூடாது. அப்போ சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10:4. இப்படி பல அட்வைசஸ் ஆன்சர்ஸ் பதில் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. இதெல்லாம் விட்டுப்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல பைபிளே படிக்கிறது கிடையாது, இதெல்லாம் இருக்குதான்றது தெரியாது, எங்கேயா கேட்டிருப்பீங்க ஓ அப்படின்ட்டு விட்டுறது. ஆனால் அதை படித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் இப்படி நான் வாழணும், எனக்கு இருக்க உடல்நல பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்,
குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் நீ எடுத்து போட தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் நாங்களும் என்ன பண்ணுகிறோம் என்றால் அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் அலையிறோம். இன்றைக்கி ஃபேஷன் இது. என்னது ஃபேஷனு? கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே பல மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகள் பெரியார் என்ன சொன்னார் ஒரு காலத்தில், நம்ம தமிழ்நாடு மக்கள், திராவிட மக்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அவர் மதங்களை பற்றியும் கல்ச்சர்களை பற்றியும் பேசினார். ஆனால் அவர் பேசுனதில் என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு 80% கரெக்டு. மூட நம்பிக்கைகள், சூப்பர் ஸ்டிஷன். நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட என்ன மூட நம்பிக்கை தெரியுமா? இன்னைக்கு மீட்டிங்களுக்கு ஓடுறது, ஓ இந்த ஆள் பெரிய பிரசங்க, அவர் பெரிய பிரசங்க, அவர் மிரக்கல் பண்ணுறாரு, இவர் அற்புதங்களை செய்கிறார், இவர் ரகசியங்களை செய்கிறார், இவர் ஏதோ அப்படி இடத்துக்கு ஓடி போய் காசுகளை கொடுக்குறது. நீங்கள் இங்கே மீட்டிங்கெல்லாம் போய் இவங்க போய் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி ஃப்ராடு பாதிக்கு மேலே இருக்கு. முக்காவசி என்ன கேட்டிங்கன்னா, இல்லை ஒன்றரை நல்ல பேர் தேர்ந்தது ரொம்ப கஷ்டம். நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். விளம்பரத்திலேயே கதையை ஓட்டுறவனுங்க, உங்கள் காசுகளை கொள்ளையடிக்கணும்னு தான் அந்த மீட்டிங் போடுறாங்க. அடிச்சுக்கிட்டு அவனுங்க ஒரு மெர்சிடஸ் பென்ஸும் ஆழி காரு, அது என்ன இந்த காரு அந்த காரு, பெரிய வீடு அது வீடு, சொத்து சொகனும் பந்தாவாக இருக்காங்க. உடல்நிலை பிரச்சனையோ, உங்கள் பண பிரச்சனையோ, உங்கள் குடும்ப பிரச்சனையோ, உங்கள் வேலை பிரச்சனையோ அவன் தீக்க போகிறதில்ல. என்ன நடக்க போகுதுன்னா, அவன் பணக்காரனாகிட்டே போவான், நீங்கள் ஏழையாகிட்டே போவீங்க. உங்கள் பிரச்சனைகள் கூடத்தான் செய்ய முடியும், குறையாது. ஆகையாலே கற்றுட்டு வாங்க. மனுஷனை நம்பி ஓடாதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே ஏசையால் போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதைத்தான் செய்கிறோம். அந்த மூட நம்பிக்கை தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே போயிட்டா நடந்துடாதா, அந்த ஆள்கிட்ட போயிட்டா நடந்துடாதா, இவன்கிட்ட போயிட்டா நடந்துடாதா, காசை கொடுத்துட்டா செஞ்சிட மாட்டானா, ஏன் லஞ்சம் கொடுத்து செய்ய வைக்கிறத, கற்று கடவுள் லஞ்சமாக கொடுக்குறீங்க, இவன் புரோக்கரா இவங்கெல்லாம், இவங்களுக்கு எது காசு? கத்தர் காசே உங்களுக்கு கேட்கல, உங்கள் நன்மைக்காக பல விஷயங்களை செய்கிறேன்றார். உபாவம் 10:13 படிச்சிங்கன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகத்தான் இந்த கற்பனைகளெல்லாம் கொடுத்துருக்குறேன். கொலை செய்யாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இதெல்லாம் எதுக்கு? உன் நன்மைக்கு தான். இதெல்லாம் செய்யாமல் தான் நல்லது கிடைக்கும் உனக்கு. நீ வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏழைகளுக்கு கொடுக்க பழகு, ஏழைகளுக்கு கொடுக்க பழகு. நீ ஏழைகள் கொடுத்துக்கிட்டே வா, உன் உடல் நிலை எப்படி மாறுதுன்னு பாரு, உனக்கு பணம் கர்த்தர் எப்படி கொடுக்குறாருன்னு பாரு, உன் குடும்பத்தில் எவ்வளோ சமாதானம் வருதுன்னு பாரு, உனக்கு வேலையில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏழைகள் கொடுக்க பாருங்கள். ஏழைக்கு கொடுக்குறவன் இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான். அதுதான் உண்மையாக கத்திர கொடுக்குது. இந்த ஊழியக்காரன் ஊழியக்காரன் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு சொல்லித்தரேன், அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறது கிடையாது. கத்தருக்கு கொடுக்கணும்னா தேவையில் இருக்கவங்களை பார்த்து நீங்கள் கொடுங்க, அப்போ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? தயவு செஞ்சு செய்யுங்க.